மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா உங்க வாழ்க்கையில? நீங்க ஆமா சார் நிறைய நடந்திருக்குது. என்ன மாதிரி பண்ணிருக்காங்க? எங்களை மட்டும் இல்ல சார், உங்க மாதிரி பொண்ணுங்க, எங்க வயசு பொண்ணுங்க நல்லா அனுபவிச்சிருக்கிறான் இவ்வளவுன்னு சொல்லி. ஒரு பொண்ணு எங்க ஊர் பொண்ணு சித்திரவதை கூட பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு இந்த படத்துல மாதிரி இருந்தா உங்க சொன்ன கூட நல்ல பொண்ணானா, நல்ல ஒய்ஃபா, நல்ல சம்பாதிப்பா அந்த பொண்ணு. ஆனா தப்பு பண்ணது ஒரே ஒரு லவ் மட்டும் தப்பான். அந்த வாய்க்கு அவங்க அப்பா அம்மா எதுவுமே கேட்கல. உன்னு சொன்ன கூட உங்க உங்க ஊர் சைட்ல அவ பண்ணது ஒரே ஒரு லவ் பண்ண தப்புக்கு எவ்வளவு அடி தெரியுமா சார்? வாய்க்குல வாங்கினது அடியா வாங்கினது, அது மனசுல அடி வாங்கினது வாங்கினது. அப்ப கூட அந்த பையனை விட்டு கொடுக்கல. அது நம்ம இதுல கூட புடிச்சு போட்டாங்கப்பா மனக்கப்பல்ல கூட அந்த பொண்ண. அப்ப கூட அந்த பொண்ணு அந்த பையன் ஞாபகம் விட்டு விளங்கல. உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண வரவங்க கூட இந்த மாதிரி வந்து ஜாதியினால ஹெல்ப் பண்ணாம போயிருக்காங்களா? இல்ல ஹெல்ப் பண்ண வராங்களா? ஆமா சார், ஏதாச்சும் அரிசி அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண வந்தா கூட பிரச்சனை பண்ணுவாங்க. எங்களுக்கு கொடுக்கல, பாதி கொடுக்கல, அது கொடுக்கல, ஜாதி மாதிரி அதுல கூட பாப்பாங்க. சில பேர் அதுல கூட கஷ்டப்பட்டு போயிருவாங்க தமிழ்காரங்க. சரிங்களா சார், நாங்க நறுக்குறவங்க தான் சார். ஆனா பாதி பேர் இங்க கீழே மேல பாக்குறாங்க, ஜாதியை கொஞ்சம் வெளிஞ்சு பாக்குறேன். எங்களுக்கு உங்க ஜாதிக்காரங்க யாரு வேற கொடுப்பாங்க, உங்களுக்கு யார் சோறு போடுவாங்க அந்த மாதிரி. நீங்க படிச்சிருக்கீங்களா? படிக்கிறதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க? படிக்க ஹாய் ஹெல்ப் பண்ணல. இன்னும் தெரிஞ்சிருக்கும், சின்ன இருந்தது எங்க அப்பா இருந்தாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பா இறந்து நின்று நான் திருப்பி நான் படிக்கல. அதுக்கப்புறம் என் தம்பிக்காக நான் ஓய்க்க ஆரம்பிச்சேன், வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சேன், இருக்கிற வேலை வேலை செய்ய ஆரம்பிச்சேன். அது கொஞ்சம் 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 சந்தோஷம் கிடைச்சா ஏதாச்சும் சினிமா தியேட்டருக்கு போவேன். போனவோ டிக்கெட் வாங்கணும் கூட நம்ம கொடுக்குற காசு அவங்க சொல்ற காசு நம்ம வாங்குறோம். ஒரே மதிப்பை நாங்கள் வாங்க மாட்டோம். இங்கே குறைச்சி கொடுக்க சொன்னாலும் குறைச்சி கொடுக்க மாட்டாங்க. ஏன் பட்டங்கப்பா எனக்கு 150 குறைச்சி கொடுப்பா அப்படி சொன்னா கூட குறைச்சி கொடுக்க மாட்டாங்க. தியேட்டருக்காரங்க கொடுக்குற வேலை தான் நாங்கள் போகிறோம். அந்த வேலையில் கூட நாங்கள் அந்த சேர் கேட்டு கூட கீழ் சேர் தான் நாங்கள் போட்டு கொடுக்குறாங்க. சினிமா தியேட்டர்ல கூட நடக்குது. ஹோட்டல்ல சாப்பிட போன கூட அந்த மாதிரி நடக்குது. நிறைய இடத்துல நிறைய இடத்துல ஜாதி மதம் பாத்து எங்க இந்த கெஸ்டுகள் வராங்க, வெளிய போய் டீ குடிங்க, வெளிய போய் சாப்பாடு சாப்பிடுங்க, நிறைய பேர் சொல்லிருக்காங்க. இல்லன்னு சொல்ல கூடாது. இல்ல அந்த மாதிரி எங்களுக்கு அடி காலிலே வச்சிருக்கோம். நாங்க விளையாட கூடாது, அங்க பெரிய இடத்துல நாங்க போக கூடாது, படிச்சு முன்ன வரக்கூடாது பின்னே போக கூடாதுன்னு சொல்லி அவங்க கால் கீழே இருக்கணுமா. நிறைய பேர் நாங்க கொஞ்சம் மேல விதிச்சு போக கூடாது. திருவண்ணூர்ல வீடு இருக்குது, சொந்தமா வீடு இருக்கு, எல்லாமே இருக்குது. எங்களுக்கு பட்டை கொடுக்கல. பட்டைக்கு எவ்வளவு நாள் நாங்க அழிஞ்சோம்? ஒரு வருஷம் 2 நாங்க அழிஞ்சோம். அப்ப கூட ஏன் படிக்காத முட்டாள் சொல்லிதான் எங்களுக்கு அலைய விட்டாங்க. எதால ஜாதியால தான் வந்தது. அது படிக்காம விடாம வயசு வந்த படிக்க கூடாது, அது பண்ண கூடாது, பண்ண கூடாது. நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. கொண்டுவாங்க அப்பதான் நீங்க வந்து நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி. அந்த காலத்துல பாதி பேர் வந்தாங்கன்னா ஆயிரண்ணா மொயிலார் தெருலெல்லாம் எங்களை துரத்த மாட்டாங்க. வந்தானே வீட்டு உள்ள ரூம்ல போய் உட்காராச்சு சாப்பாடு போடுவாங்க. ஆமா, இப்போ வந்து என் தங்கச்சி அண்ணன் பொண்ணு ஒன்று, எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து இப்போ பெரிய தலைவர் வீட்டில் வேலை செய்யுது. இப்போ அவங்க ஹால் கிச்சனு அவங்க பெட்ரூம் அங்கே வரைக்கும் போயிட்டு அங்கே தான் தங்கி வேலை போகுது. நல்லா அந்த மாதிரி பெரிய பெரிய தலைவருங்களை கூட்டி போயிட்டு எல்லா விசேஷத்திலும் கொண்டாட நன்றிமா. நம்ம நல்லா இருக்கும், ஒரு வசதி இல்லாத வாய்ப்பு இல்லாத மனுஷன் இந்த மாதிரி இவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், இங்கே ஒரு கடை வச்சு போயுங்க, நீங்கள் சம்பாதிங்க, நீங்கள் நான் நீதிராயம் நடுங்க அப்படி பண்ணால் அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த கவர்மெண்ட் வந்து பார்க்குற சும்மா வாய் பேசி தான் வர்றாங்க, இது செய்கிறோம் அதை செய்கிறோம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மட்டும் போயிடுறாங்க, வந்து பேசுகிறாங்க பதில் மட்டும்தான், ஆனால் போயிடுவாங்க. ஒன்று வீட்டில் வந்து ஒரு ஒரு சலுகை இல்லை, ஒரு பொருள் இல்லை, ஒரு எதுனா இல்லை. அவ்வளோதான் எங்கள் தெரிஞ்ச வரைக்கும்.